உள்ள வரலாமா? ஓ, வரலாமே, வாங்க. அப்பா, இது என்ன? பவுடரு, முகத்துக்கு பூசுறது. இதுதான் பவுடரா? பாருடி. சித்தி, இதெல்லாம் பாட்டிட்டு காட்டிட்டு வருமா? ஓ, நீங்க இதெல்லாம் பாத்துட்டு இருங்க, இது வர. பாட்டி பாட்டி, என் தலையை பாரு. இது என்னடி நாத்தம்? வாசனை என்னத்த? டவுன்ல எல்லாரும் இதான் தேய்ச்சுக்குவாங்க. வழக்கான தேய்ச்சாதான் கண்ணுக்கு குளிச்ச. இது என்ன கர்மம்? என்னடி, யார் கூட இருந்து கிழிச்சு கட்டின? இது சித்தி கொடுத்தாங்க. இது பேரு ரப்பன். ரப்பன்? ரப்பன் இல்ல, ரிப்பன். எங்க டவுன்ல எல்லாரும் இதத்தான் கட்டிக்குவாங்க. டவனு 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 எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. என்ன சிரிப்பு? இதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தருவியா? ஓ, சரேனே, நாளை காலையில வாங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன அவடியம்மா? பேசுறதே இல்ல. அப்படி ஒரு மறுவாத, அப்படி ஒரு இது. அப்படித்தான் இருக்கணும். உள்ளத்தான் இருக்கா, போய் பாருங்க. உனக்கு தெரியாது, ஒண்ணு இல்ல. உடம்புல ஒட்டிட்டு இருக்க மாதிரி அந்த லவுக்க, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு புடவை. இது நல்லா இருக்கு. நாட்டு புடவைய ஒண்ணு கொடுத்து அவளை கட்டிக்கிற சொல்லு, நாங்க வாரோம். இதோ பாருனா, அந்த லவுக்கைய கழட்டி ஏறி அதெல்லாம் உள்ளார மாட்டிக்கிட்டு வேற வட்டி எல்லாம் செய்ய முடியாது. இந்த இந்த புடவைய கட்டி அடுப்படிக்கு தாங்கும். கிளியா, இங்க பாக்கையா? நானா? எலாய், கம்பம் கூட எடுத்தாப்புல பத்திக்குது. என்ன அம்மா, ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்படியா? என்னது வாசனை? சித்தி, வாசனை தைலம் தேய்ச்சு விட்டாங்க. எப்படி இருக்கு சித்தப்பா? கம கமங்குது. அவன் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடுத்தியா? பாட்டிக்கா? அம்மாடி, சித்தி சித்தி. என்னடா இது புது பழக்கம்? ஆறு இருக்க, ஆறு கிட்ட கொடுக்கறேன். பக்கத்துல இருக்கான்னு அவகிட்ட கொடுத்த, அத வாங்கி அவ உங்ககிட்டதான் கொடுக்க போற. குடுப்பாடா குடுப்பா, கட்டிக்க சொல்லி ஒரு புடவை கொடுத்தேன், கட்டிக்கிட்டாளா? ஏண்டா பேந்த பேந்த முழிக்கிற? போய் அவனே கேள். அண்ணா, மாமா சொன்னாரு, நந்தினிய பூ மாதிரி வச்சிருந்த அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும்னு அம்மா கிட்ட சொல்றியா? அம்மா கிட்ட நான் சொல்றதா? சொல்றேன். அம்மா நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் காது பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சொல்றேன். உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு. நந்தினி, அம்மா கிட்ட சண்டை போட்டியாம? இந்த புடவை கட்டிக்க கூடாதான். அவங்க கொடுத்த சாக்கு துணியதான் கட்டிக்கணுமா? ஏ, இந்த புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நீங்களே சொல்லுங்க, என்ன தப்பு? இதுல தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன முறைச்சு தனது? நந்தினி, எல்லாம் சரியா போயிடும். சரி,
சிரிக்க மாட்டேன் நந்தினி. இன்னைக்கு நான் உன்னை சிரிக்க வச்சுட்டா நீ எனக்கு ஜண்டு பூசி விடணும். சேலத்துல இருந்து வர்ற வழியில ஒரு ஊர்ல மாரியம்மன் பண்டிகை, அங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்த்து எப்படி பாடணும் தெரியுமா? மண்கடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கடம் வச்சு புட்டு அள்ளி முடிஞ்சு கடிய அடிய கொண்ட போட்டு கடிய மச்சான் உன்னை பார்த்து விட்டா மயங்கிடுவான். நாட்டுப்படையோட்டிக்கிட்டு நமக்கார பண்ணிக்குமா? பொண்ணு எங்களுக்கு பிடிச்சு போச்சு, பையனுக்கும் பிடிச்சிட்டா சீக்கிரமா கல்யாணத்தை நடத்திடலாம். அப்ப நாங்க புறப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. தம்பி பட்டணத்துல படிச்சு பொண்ணு டவுனுக்கு தகுந்த மாதிரி நாகரிகமா இருக்கணும்னு ஆசைப்படுது. தம்பி வர்றதுக்குள்ளற இந்த லவுக்க பாடி பாவாடை வேற என்னென்னமோ புதுசா சொல்லுவாங்களே அதெல்லாம் வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. உங்களை மாதிரிதான் எங்களுக்கும் இந்த கன்றாவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் என்ன பண்றது? அது சரிங்க, வரங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரங்க. பொண்டாட்டிய சேலத்துக்கு கூட்டிட்டு போய் போட்டிருக்கல இந்த பாடி லவிக்க பாவாடை அப்புறம் பகுடரு எண்ணெய் இதெல்லாம் தில்லாயை கொஞ்சம் வாங்கி வந்து கொடுப்பா. நம்ம தில்லாயாவுக்கா? ஆமா, நம்ம தில்லாய்க்கு தான். கண்டிப்பா வாங்கி வந்துரு. கொண்டவாயா கட்டி தலையா, காத்தாலதான் இதெல்லாம் போட்டுக்கப்படாது. காலங்காலமா உள்ள பழக்கத்தை மாத்தப்படாது. நாங்க அவங்களே பாடி லவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றாங்க.